சார் நான் நல்லா பேசுவேன், ஆனா நல்லா கேப்பியா, ஏன்னா அடுத்தவன் பேசுறத கேட்கறதுக்கு நீ தயாரா இல்லனா நீ பேசும்போது யாட்டா கேட்பான். இங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரே மாதிரி எவனையும் படைக்கல, ஒவ்வொருத்தனோட படைப்பு வேற மாதிரி. ஒருத்தன் குண்டா இருப்பான், ஒருத்தன் ஒல்லியா இருப்பான், ஒருத்தன் கருப்பா இருப்பான், ஒருத்தன் ஹைட்டா இருப்பான், ஒருத்தன் வெள்ளையா இருப்பான், என்ன வேணாலும் இருக்கும், ஆனா ஒவ்வொருத்தரோட படைப்பு வேற, ஒவ்வொருத்தரோட பிளேவர் வேற. இந்த குரலுக்கு பரிச்சயமா இல்லாதவங்க இருக்க முடியாது, கண்டிப்பா அத்தனை பேரும் தொலைக்காட்சியில இந்த குரலை கேட்டிருப்பீங்க. இது ஒரு ஆண்டர் இன்ஃபர்மேஷன். இன்று காலை 5:30 இந்நிகழ்ச்சி வழங்கும் இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சிகள் தொடரும். ஆரோக்கிய வழக்கு ஜோட்பாட் பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் வழங்கும் ராக மாவிகா. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் இருக்கு. அண்ட் இதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதோ இல்லை டப்பிங் கொடுக்குறதோ என்னோட ஒர்க் கிடையாது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் கிராப் பண்ணிட்டேன், இதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாத்தையும் கிராப் பண்ணிட்டேன். திஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். வருதா, நம்மளால முடியுன்றதுனால தான் நம்மளை தேடி வருது. நம்மளால ஒரு விஷயம் முடியல அப்படின்னா நம்மளை தேடி அது வரவே வராது, புரியுதா? அப்ப நம்மளை தேடி ஒரு விஷயம் வருதுன்னா அது எனக்கானது, அப்ப நான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெதர் இட் இஸ் 2000 rupees ஓ 3000 rupees, வாட் ஆர் ஐ கெட், மணி இஸ் செகண்டரி, பட் இது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி, இது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. Sometimes don't wait for the opportunity, create your own opportunity அப்படினு சொல்வாங்க. Yeah, you are waiting for the opportunity னா காலம் கடந்துடும். நிறைய பேர் சொல்வாங்க, சார் லைஃப்ல செட்டில் ஆகணும் சார் அப்படி சொல்றவங்க இங்கே இருப்பேன். செட்டிலுக்கு அர்த்தமே தெரியாது, என்ன வந்து செட்டிலுக்கு அர்த்தமே தெரியாது பல பேருக்கு. செட்டில்னா என்னதுரா, சக்சஸுக்கு அர்த்தமும் தெரியாது பல பேருக்கு. வாட் இஸ் சக்சஸ் அப்படி? ஆக்சுவலி சக்ஸஸ் அப்படின்னா டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன், இதுதான் சக்ஸஸ் அப்படின்றது வரைமுறையெல்லாம் கிடையாது. டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன்றது தான் சக்ஸஸ். ஒரு சில பேருக்கு பணம் நிறைய சம்பாதிக்கணுன்றது சக்ஸஸாக இருக்கும், ஒரு சில பேருக்கு மீடியா உள்ள என்ட்ரி ஆகணுன்றது சக்ஸஸாக இருக்கும், ஒரு சில பேருக்கு நேமோ ஃபேமோ கிடைச்சா சக்ஸஸ்ன்னு நினைப்பாங்க இல்லையா. ஒரு சில பேருக்கு நல்ல வேலை கிடைச்சா சக்ஸஸ், அழகான பொண்ணு கிடைச்சா சக்ஸஸ். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சக்ஸஸ்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். சக்ஸஸ்ன்றது இட்ஸ் நாட் த டெஸ்டினேஷன், success not the destination, it's just a pit stop, it's not even the journey. உன்னோட ஜேர்னில நடுவுல இளைப்பாறதுக்கான ஒரு இடம் தான் சக்சஸ். அடுத்தது இன்னொரு கனவு காணு, அடுத்தது பெருசா கனவு காணு. இந்த சக்சஸ் அடைஞ்சிட்ட இந்த பிட் ஸ்டாப்ல தண்ணி குடிச்சுட்டு ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டேன் இந்த பிட் ஸ்டாப்ல, அடுத்த பிட் ஸ்டாப் ஒன்று வரும், அது அடுத்த கனவா இருக்கும். நம்ம கனவு மாறிட்டே இருக்கும். 5 வருஷத்துக்கு 1 வாட்டி ஆட்சி எப்படி மாறுதோ அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு 1 வாட்டி நம்மளோட சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு. இப்போ கூட கேட்டாங்க, இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு லைஃப்பில் ஜெயிக்கணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தோப்புன்னு சொல்லுவேன். என்னது லைஃப்பில் ஜெயிக்கணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் வெளியே ஒரு மைக் கொடுத்துட்டு நான் சொன்னேன் தோப்பை, ஏன்னா நான் பயங்கரமாக ஜெயிச்சிட்ட மாதிரி பேசிக்கக்கூடாது, ஏன்னா நான் அடுத்த 5 வருஷத்துல மறுபடியும் தோக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எமன் ஒருத்தன் அட்வைஸ் கொடுக்குறானோ அவன் பெரிய சாதனையாளர்லாம் கிடையாது, அவன் ஒரு பெரிய அனுபவம் சார். கிளியர்? ஏன்னா ஸ்பீக்கர் யார் வேணாலும் ஆகலாம், யார் வேணாலும் கேன் பிகம் அ ஸ்பீக்கர். அதாவது இன்னைக்கு ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ways to success, 5 things to follow. இந்த 8 விஷயத்தை மட்டும் உங்க லைஃப்ல பண்ணவே படாதீங்க. உங்க பேர் 7 ஸ்டார்ட் ஆகுதா, கண்டிப்பா உங்க லைஃப்ல இருக்கும். இதெல்லாம் நம்பர் ஒரு கூட்டம் இருக்கு பாத்தியா. ஐ வில் சே டோன்ட் ஃபாலோ ஆல் திஸ் புல்ஷிட்ஸ், இதெல்லாத்தையும் எதையும் ஃபாலோ பண்ணாத, ஃபாலோ யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட். உனக்கு என்ன சொல்லுது, உனக்கு என்ன தோணுது, உனக்கு என்ன வரும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. அவன் சொன்ன அவன் பண்ண அதே மாதிரி நானும் வரணும். சூடு போட்டுக்காத, இங்க வந்து சூடு போட்டுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம பிரச்சனைகளுக்கான சூடுகள் வெளியே காத்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் எல்லாருக்குமான பிரச்சனைகள் வந்து பார்த்தா பெருசாக தெரியும். சில பேர் என்கிட்ட வந்து கடன் கேட்குறாங்க, பிரச்சனை கேட்குறத பற்றி புலப்படுறாங்கன்னு வச்சுக்கேன், நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு, மாற்றிக்கலாமா? என் பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணு, உன் பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீ இவ்வளோ நேரம் உன் பிரச்சனை சொல்லலை, இப்போ நான் என் பிரச்சனை சொன்னால் கேட்கறதுக்கு தயாராக இருக்கியா? இல்லைன்னும் போது
கடவுளுக்கு தெரியும், இவன் ஊதுக்கு சூடுக்கே துடிப்பான், இவனுக்கு கொல்லிக்கிட்ட சூடயத்துக்கு வைக்கக்கூடாது. புரியுதா? இவனுக்கு ஊதுத்தி சூடுக்கு ஐயோ ஒன்றும் இல்லை, பிரச்சனை மாதிரி யாருக்கும் கிடையாது. ஆனால் கொல்லிக்கட்டி சூடயத்துக்கு வைக்க மாட்டான். எவன் ஒருத்தனுக்கு 10 கோடி ரூபா கடன் இருக்கோ அவன் ஆல்ரெடி 50 கோடி ரூபா பார்த்தேன். எவன் ஒருத்தனுக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்கோ அவன் ஆல்ரெடி 1 கோடி ரூபா பார்த்தேன். எவன் ஒருத்தனுக்கு அட்லீஸ்ட் 1 லட்ச ரூபாவது கடனாக இருக்கோ அவன் அட்லீஸ்ட் ஒரு 5 லட்ச ரூபாவது பார்த்தேன். பார்க்காதவனுக்கு கடனே வராது. உண்மை அவன் இந்த அளவுக்கு பண்ணணும்னு நினைச்சா அவனோட கெப்பாசிட்டியோ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுக்கு கடனை கொடுப்பாங்க. கீழே ஒருத்தன் ஜாலியா, எனக்கு இந்த கீநோட் ஸ்பீக்கரு சேர்லாம் போட்டு உட்கார வச்செல்லாம் பேச்சு வராது, கொஞ்சம் கஷ்டம். நான் ஜாலியாக இப்படியே மிங்கிலாயே பழகிட்டேன்னா அட உட்காந்து பேசணும் எப்படி, அதுக்கு ஒரு பீரியட் வரும். நம்மளாம் சுஜி சிவ மாதிரி சாதாரண பாப்பையா மாதிரி நடுவராக உட்காந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது ஒரு நாள். இப்போ கொஞ்சம் ஓடி ஆட முடியுது. ஸோ இப்போ நான் ஹெல்மிங் ஃபோர், அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ட்ராக்ஷனாக வர்றதுக்காக தான் நான் கீழே வந்தேன். ஆன்சர் உங்ககிட்ட வரணும். எத்தனை பேர் கையில் ஃபோன் இருக்குது? கையில் ஃபோன் இருக்குது. நீங்கள் மீ வீடியோ எடுத்துருந்தோ பரவாயில்ல, வச்சுக்கலாம். கையில் ஃபோன் இருக்குது, ஃபோனையும் பார்த்துட்ருக்கவங்க ஃபார் அனதர் ஒரு 20 மினிட்ஸ் இதை பேர் பண்ணிக்கலாமா? த மோஸ்ட் டஃபஸ்ட் டாஸ்க் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கலாமா? ஆ தேங்க்யூ. சம்டைம்ஸ் நம்ம சொன்னதை யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்னா அதோட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இதையே ஹேபிட்டாக வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தோணுதுல்ல, அதை என்றைக்குமே பண்ணுவேன். நாளைக்கு நீங்களாம் ஃபேமிலி லைஃப்னு ஒன்று வருவீங்க, அடுத்தவனை ப்ளீஸ் பண்ணி அடுத்தவனை ப்ளீஸ் பண்ணி அவன் சொல்கிறத கேட்டு 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 அடிமாடு மாதிரி வாழ்ந்துடுறது. புரியுதா? நீங்கள் அங்கே போனே நான் இது கூட சொன்னேன் சார், கேர் அண்ட் அஃபெக்ஷனுக்கும் டாக்ஸிக்கு என்ன சார் வித்தியாசம்னு ஒருத்தர் கேட்டார் இன்டர்வியூவில். கேர் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்ப சிம்பிள், சாப்பிட்டியம்மா அப்படின்னு கேட்டால் கேர் அண்ட் அஃபெக்ஷன். அடுத்த கேள்வி வந்துச்சுன்னா தான் டாக்ஸிக். சாப்பிட்டியா? எங்கே சாப்பிட்டேன்? யார் கூட சாப்பிட்டேன்? யாரெல்லாம் வந்தாங்க? எந்த ரெஸ்டாரண்ட் போனியா? ஸ்லீவ்லெஸ்ஸா? துப்புடா பொட்டு போனியா? கூட வந்து ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? ஸோ பெஸ்டி, பெஸ்டினா பாய் பெஸ்டியா கேர்ள் பெஸ்டி? ஸோ இவ்வளோ கேள்விகள் வந்தனா அது டாக்ஸ். இவ்வளோதான் கேர் அண்ட் அஃபெக்ஷனு. ஒரு கேள்வியோடு நின்றுடும், உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. டாக்ஸிக்னா 100 கேள்வி வரும், அதுக்காக நிறைய கேர் இருக்குன்னு அர்த்தம் நினைச்சிக்காதே. என்ன கேள்வி கேட்டு கேள்வி கேட்டீங்க, ஒருத்தி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அவன் சொல்கிறபடிலாம் அவன் சொல்கிறபடிலாம் நீ ஆடணும்னு நினச்சா எப்படா ஃபோன் எடுத்து முன்னாடி வீடா பேக்கெட்டில் அப்படின்னா உடனே கேட்டியும் இன்னைக்கு கேட்டுக்க. ஆனால் ஒரு நாள் இல்லைடா எனக்கு வேலை இருக்கு இல்லை. உனக்கு இந்த ஸ்பீச் பிடிச்சா கேட்டு, கட்டாயமா எல்லாரும் வந்து பேசுவான். கேட்டே ஆகணும்லாம் கிடையாது, அது உன் விருப்பம், உன் லைஃப். உனக்கு எல்லாமே பிடிக்கணும்னு அவசியம் இல்லையடா. ஆஃப்டர் ஜோ ஸ்டேஷன் கண்டிப்பாக கேட்டுதான் எழுதியிருக்கேன். உனக்கு பிடிக்கல ஃபோன் பண்ணுறேன், உனக்கு பிடிக்கல அவகிட்ட பேசுறேன், அவளையும் ஒரு நாள் பிடிக்காம போயிடும். அப்போ என் ஸ்பீச் பார்ப்பேன். சீவி சார் என் ஸ்பீச் பார்த்தவெல்லாம் சீவி சார் லவ் பண்ணுறவரையும் பார்க்க மாட்டான். அவளையும் இல்லை அவனையும் ஒரு நாள் பிடிக்காம போனவனே என்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக வீடியோலாம் பார்த்துட்டு பயங்கர சீரியஸான மனுஷன், ஒருத்தன் மூமர் ஒருத்தன் வர மொக்க பட போகிறான்னு நினச்சிக்கலாம். கிடையாதுடா, நான் நேச்சர் லைஃப்பில் என்ன பண்ணுறது? அன்னைக்கு ஒரு டீ கடையில் போய் பேசுகிறேன் சார், என்ன சார் இப்படி பேசுகிறேன், நீங்கள் இதெல்லாம் இந்த வீடியோவில் பேச முடியாது, நான் நல்லவன் அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கெல்லாம் ஒரு 3 முகம் இருக்குது. என்னென்னா நான் காட்டணும்னு நினைக்கிறது, ஓகே நான் காட்டணும்னு நினைக்கிற ஒரு ஃபேஸு, நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டீங்களே அது ஒரு ஃபேஸு, ஆனால் உண்மையான முகம் வேறு, அதை நான் காட்டவே விரும்பலை. யூ ஆல் ஹேவ் த 3 ஃபேஸஸ் தெரியுமா? சாப்பிடும் போது பிசிக்கும் போது ஒரு மூஞ்சி வரும் தெரியுமா? உங்கள் மூஞ்சி அதை பார்த்துருக்கீங்களா? செம்ம கொடுமையாக இருக்கும். ஆக்சுவலாக உங்கள் மூஞ்சி எல்லாத்தையும் அந்த மாதிரி 2 நிமிஷத்தில் என்னால் காட்ட முடியும். உங்களை விட கேவலமாக உலகத்துல யாருமே கிடையாதுன்ற மாதிரி உங்களையும் இருக்க வைக்கிற அளவுக்கு என்னால் பண்ண முடியும். 2 மினிட்ஸில் எல்லாரும் உங்கள் ஃபோனை பேக்கெட்லேருந்து எடுங்க. எஸ் ஃபோனை பேக்கெட்லேருந்து எடுக்கலாமா? டேய் இப்போ எடுக்கலாம்டா, இவர் சொல்லிட்டாரு. அப்போ ரொம்ப ஃபாலோ பண்ணாதீங்கண்ணா, சரியா?
போன பைக்கில் எடுங்க, வீடியோ கேமரா ஆன் பண்ணுங்க, செல்ஃபியில் உங்கள் மூஞ்சை பாருங்க. ஆகிற அளவுக்கு என்ன இருக்கா உன் மூச்சை தான் பாருங்க, ஸ்மைல் பண்ணுங்க, செல்ஃபி இல்லை ஃபில்டர் இல்லாமல் பாருங்க. அதே ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபில்டர் இல்லாமல் நீங்கள் ஆ பார்க்க முடியாம தான் பேக் உள்ளே வச்சுக்கோங்க. இந்த மூஞ்சை கொஞ்ச நேரம் பாருங்க. இப்போ நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்கள் செய்ய 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 இது பாட்டு கேமராவோ ஒரு ட்ரைபாட்ல வச்சு அது பாட்டு ரெக்கார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலேன். எவ்ரி ஒன் மினிட் ஒரு ஜோதிகா விட அதிகப்படியான எமோஷன் உங்களால் தான் கொடுக்க முடியுன்றது நீங்கள் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தெரியும். நானா இது அஷ்டகோணம்லாம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இதே நீங்கள் தெரியுமா. இப்போ நான் வந்து வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ண போகிறேன், உங்களை வச்சு இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னா யூஆர் மோர் கான்ஷியஸ் அபவுட் யுவர் லுக்ஸ். நான் இந்த ஆங்கிள் தான் அழகாக நீ செல்ஃபியில் என்ன குண்டா தெரியாமல் இருக்கு. அதாவது பார், நான் இந்த சைடில் போய் நின்றுக்கிறேன், இப்படி எட்டி பார்க்குறேன், ஃபேஸ் மட்டும் காமிச்சேன். இதெல்லாம் என்ன தெரியுமா, செல்ஃப் லவ் கிடையாது, செல்ஃப் ஏட்டு. உண்மை ஏ இங்கே நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரே மாதிரி எவனையும் படைக்கல, ஒவ்வொருத்தனோட படைப்பு வேற மாதிரி. ஒருத்தன் குண்டா இருப்பான், ஒருத்தன் ஒல்லியா இருப்பான், ஒருத்தன் கருப்பா இருப்பான், ஒருத்தன் ஹைட்டா இருப்பான், ஒருத்தன் வெள்ளையா இருப்பான், என்ன வேணாலும் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தனோட படைப்பு வேற, ஒவ்வொருத்தனோட ஃபிளேவர் வேற. ஃபிளேவர் ரிசல்ட்ஸ் உங்களோட கேரக்டர்ஸ், உங்களோட பிஹேவியல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி எல்லாரும் ஒன்று போல இருக்கும். எப்படி நடக்கும், ஆல் மென்னர்ஸ் ஆல் உமன் அவங்க மட்டும் பேசுச்சு அப்படி எல்லாரையும் ஜென்ரலைஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி. நீங்கள் சாப்பிட்ற காய்கறி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? சரி, ஒரு தர்பூசணி என்ன கலர், என்னங்க ஓட்டமெல்லாம் என்ன கலர், பச்சை கலர் வெளியே, உள்ள என்ன கலர், ரெட் கலர். ஓகே, என்னைக்காவது பச்சை கலரை சாப்பிட்டீங்களா? அந்த மாதிரி ஆல்ஃபர்டு கருப்பாக இருக்கணா இல்லை, உள்ள என்ன வேறு கலர், ஓகே உள்ள வேறு கலர். நீ அவுட்லுக்கை மட்டும் பார்த்த, இந்த அவுட்லுக் ஆக்சுவலாக உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு பார்வையற்றவர்கிட்ட இருந்தால் தான் நம்ம கற்றுக்கலாம். ஆக்சுவல் சமீபத்தில் அடையாறில் ஒரு பிளைண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு நான் ட்ரைனிங் போயிருப்பேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ட்ரைனிங் நான் நாங்கள் கொடுத்துட்ருக்கேன். த மோஸ்ட் டஃபஸ்ட் டாஸ்க் ஃபார் அ ட்ரெயினர் இஸ் டு ட்ரெயின் யார், இந்த மாதிரி பார்வை இல்லாதவங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு சொன்னதெல்லாம் உங்களால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். சில விஷயங்களை நான் சொன்னால் உங்களால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஒரு அகட்டத்து காடு, பச்சை பசியில் ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு கிராமம் சொன்னா ஒரு வடிவேலு காமெடி ஒரு படத்துல பாத்தியா இப்படி நொண்டி நொண்டி வர்ற சொன்ன உங்களுக்கு கற்பனைகள் வந்தது. அவங்களுக்கு அவங்க அந்த படத்தை பார்த்தாங்களா? ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்ம சொல்ல முடியாது, புரியுதா? அப்ப சொல்லுங்க, தி மோஸ்ட் டஃபஸ்ட் டாஸ்க் ஐடியா. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆல்ஃபர்ட் ஜோஸ்னா யாரு, இந்த குரல் மட்டுமே சார். நம்மளோட அன்பா பேசுகிறோமா, நம்மளோட கேரக்டர் என்ன, எல்லாமே எங்கிருந்து வருது, நம்மளோட வாயின் வார்த்தைகள் இருந்து வருது. அப்போ நம்மளோட வார்த்தைகள் ஆறுதலாக அமைய போதா இல்லை காயப்படுத்த போதா? வாட் கேன் ஹீல் அண்ட் வாட் கேன் ஹர்ட் டு, ஒரு வார்த்தைகள் ஒருவனை காயப்படுத்தும், ஒரு வார்த்தை ஒருத்தனை ஆறுதலாகவும் அமையணும் போது நம்மளோட வார்த்தைகள் என்னவா இருக்கும் போதும், கிரிஞ்சி சார், ட்ரால், டிஃபேமு, இன்னும் புதுசாக என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ ஏகப்பட்டது இல்லை. இப்ப லவ் லைஃப் வித்தியாசமா போயிருக்கு, ரெட் பிளாக் கிரீன் பிளாக் அண்ணாங்க தலையிலே போட்டுருக்கோஸ். நம்மளே சில சமயம் யோசிச்சு போறேன், சொல்லுங்க, நம்மளே ஆயிரத்திட்டு போற திரும்பி பார்த்தாதான் தெரியும். சார் ஆஃப்டர் மேரேஜ் ஏன் சார் அந்த லவ் ஃபேட் ஆயிடுது சார், ஓட்ட சட்டியா அந்த ஓட்ட நைட்டியும் பார்க்காதவரை ஓகே சார், அதுக்கு முன்னா நான் நல்ல டீசெண்டா வந்தேன், அதுக்கப்புறம் என் கூட நல்லா இருந்தா அப்ப லவ் ஃபேடாவாதா, நான் என்னோட எல்லாம் ஒரிஜினாலிட்டி தெரியுதுல்ல, டாய்லெட் போனா எவ்வளவு நேரம் ஆகும், ஃபிளஷ் பண்ணா மாட்டேனா, ஐயோ திடீர்னு ஒரு நாள் சட்டி இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போடு, எல்லாம் உண்மைகளே தெரிஞ்சிடும், புரியுதா? சார் அப்புறம் எப்படி லவ் ஃபேட் ஆகும், என்ன ஆகும்,
நம்ம ஒன் சைடடாவே இருக்கமா, இல்ல யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு பண்றோமா, இல்ல நிறைய சீரியல பார்த்துட்டு ஐயோ என் வீட்டுக்காரரும் இப்படி எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சு அவனை குடும்பப்படுத்துறோம். சி ஹூ வி ஆர் ஆஃப்டர் மேரேஜ் தெரியும். அதனால நான் உங்களை இப்போ தயார் பண்றேன். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல இருக்கிறீங்களா, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒருத்தர் அமெரிக்கால இருப்பான், ஒருத்தர் கனடால இருப்பான், ஒருத்தர் சைனால இருப்பான், உணர்த்த என்னப்பா டீ கடையில கூட இருப்பான் இந்த முனையில. ஓகே சரி, எல்லாம் ஒவ்வொருத்தரும் வேலை வெட்டி இல்லாம இருப்பான், பயங்கர டாப் மோஸ்ட் பொசிஷன் போயிடுவோம். இன்னைக்கு இருக்கிற இதே பாண்டிங் இருக்காது. ஆனா நாங்க சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், கீப் த ஸ்பிரிட். இந்த ஒரு பாண்டிங்க நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல உங்ககிட்ட பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா உறவுகள் இந்த நட்பு எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு நாள் யோசிப்பீங்க. நான் பேசுற ஒவ்வொரு மேடையும் இட்ஸ் நாட் அவர் மோட்டிவேஷன் டாக், நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரே கிடையாது. சீரியஸா சொல்றேன், why people fail, where people fail, I'm not talking about money. இங்க உறவுகளை இழந்தவன் ஒரு பிச்சைக்காரன், உறவுகளை இழந்தவன் பணம் ஏழையாம், அவனுக்கு எதுக்குமே லாய்க்கு இல்லை. உறவுகளை என்னமா அவன் என்ன பண்றான், எல்லாரையும் அடுத்து எடுத்து பேசி அவனா நானா ஆட்டிடியூட் காமிச்சு ஒரு கோபத்திலையும் ஒரு 60 நாள் வாழ்ற பட்டம் போச்சு. வெறும் 60 நாள் தான் வாழும், பார்க்குற அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்திருக்கும். எத்தனையோ அடி ஈ அடிச்சு கொண்டு இருப்ப, கொசு அடிச்சு கொண்டு இருப்பேன், எனக்கு அது பட்டாம்பூச்சி அப்படியே நசுக்கி கொள்ளணும் தோணி இருக்கா இல்லையே. அதுக்கு ஒரு கண்ணுக்கு முன்னாடி வந்த 5 நிமிஷம் உன்னை சந்தோஷப்படுத்திட்டு போச்சுங்கிறதுனால அது இன்னும் நிறைய நாள் வாழணும்னு நினைக்கும். ஆனால் அந்த 60 நாள் வாழ்ற பட்டாம்பூச்சி உன்னை பார்க்குற அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்திட்டு போதுன்னா நம்ம எத்தனை வருஷம் வாழணும்னே தெரியும். இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப், எல்லாருக்குள்ளயும் நம்ம எவ்வளவு அன்பை பகிரலாம், எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்கலாம், என்ன எடுத்துட்டு போக போறோம்னு கேட்பான். டேய் ஊர் மண்ணை எடுத்துட்டு போக போறது கிடையாதுரா, ஆனா நிறைய விஷயத்த விட்டு செல்வீங்க, நிறைய விஷயங்களை விட்டுட்டு போவோம். என்ன விட்டுட்டு போவோம் தெரியுமா, நான் இப்போ சொல்றேன், 1330 நம்பர் தாண்டா சொன்னேன், அதை தாண்டா விட்டு போயிருக்கிறார் அவரு, புரியுதா? அதைதான் அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போயிருக்கிறாரு. என்னடா ஒரு மனுஷன் விட்டு போவான், சரி ஓகே தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சின்ன கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து பாரதியார் சொல்லிட்டீங்களே. ஏன்னா கடைசியா சொன்னா உடனே சொல்றேன், நான் வீழ்வேன் என்று நினைத்தாய், ஏன்னா அந்த டைலாக தவிர உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது இல்லையா. அதை சொன்னா உடனே பாரதி இத்தனையும் சொன்னா இதுக்கு கடைசி டைலாக் தான் அது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாய். ஸோ அப்போ ஒரு வார்த்தை ஒருவரை ஞாபகப்படுத்துது. அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமா, இந்த டைலாக் சொன்னா, இல்லை இந்த ஒரு நம்பரை சொன்னா, இல்லை இந்த ஒரே ஒரு விஷயத்தை என் பேரே சொல்லாம சொன்னா என்ன இந்த உலகம் 100 வருஷம் கழிச்சோ இல்லை 500 6000 வருஷம் கழிச்சோ ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இன்னைக்கு பண்ண ஒரு செயலை சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க, என்னவோ ஒரு விஷயத்த விட்டு போறீங்க. இங்க நான் இப்போ சொல்றேன், தேர் இஸ் நோ க்ளோனிங், தேர் இஸ் நோ காப்பிகேட், there is no substitute for you, only one, you are unique, you are not limited edition. நீ ஒரே ஒருவனா தான் பிறந்திருக்கிறாயே தவிர உனக்கு பதில உனக்காக யாரோ ஒருத்தர் உண்மை போலவே ஒரு 10 பேர்லாம் இங்க கிடையாது. ஒரே ஒருத்தர் நம்ம பேர் என்னமா, நேத்ரான, ஊரு மட்டும் நேத்ரா இருக்கு, ஆனா ஒரு நேத்ரா ஜெயிக்கணும்னா இந்த நேத்ரா மட்டும் தான் எத்தனையோ பேருக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆல்ஃபர்ட் ஜோஸ் அப்படின்ட்டு இதுக்கு என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், இந்த கூகுளில் ஆல்ஃபர்ட் ஜோசப் டைப் பண்ணால் யார் யாரோ வராங்களே நம்ம பேரும் வருமா அப்படின்னு கேட்டேன். அவர் 35,000 செலவு பண்ணிங்க, இப்போ 10 இயர்ஸ் முன்னாடியே சொன்னேன், ஒரு 35,000 செலவு பண்ணிங்கன்னா உங்கள் பேர் வர மாதிரி நான் பண்ணுறேன், விக்கிபீடியெல்லாம் ஏற்றிடுவேன், எல்லாத்துலேயும் உங்களுக்கும் ஒரு சைட் போட்டுடுவேன், எங்கனாலும் உங்களுக்கு எஸ்இஓ பண்ணி விடுவேன் எல்லாம் சொன்னார். இந்த 35,000 அது இருந்தால் ஒரு காருக்கு ரெடி பண்ணிடலாமே, இதை பண்ணலாமே அதை பண்ணலாமே தெரிஞ்சு வேணாம், எனக்கு காசு இல்லை அப்புறமா. ஆனால் இன்னும் ஒன் திங், இன்னைக்கு வரை 10 பைசா செலவு பண்ணல, இன்னைக்கு கூகுளில் 24 காலத்துக்கு நான் தான் ஆல்ஃபர்ட் ஜோஸ் தான், அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஆல்ஃபர்ட் ஜோஸ் வரும். ஸோ அப்போது ஒரு விஷயத்த தாட் ப்ராசஸ் வந்து எப்படின்னா ஆழமாக பதிக்கணும், உனக்கு என்ன வேணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பி ஸ்பெசிஃபிக் இன் யுவர் ட்ரீம், உனக்கு என்ன கனவோ இதுதான் வேணும், இதை தான் நான் அடைய போறேன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. பிரதர் முன்னாடி கூட வரலாம், பிரதர் சைட் ஆகலை, நாங்கள் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு. ஓகே அப்படி போங்க. ஓகே
ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதுல அந்த ட்ரீமில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. ஏன்னா கார் வாங்கணும், எத்தனை பேர் காசு என்னங்க கார் வாங்கணும். இதில் இப்போவும் சொல்கிறேன், ஒரு 60% பேருக்கு என்ன கார் வாங்கணும்னு தெரியாது, என்ன கலர் வாங்க போகிறோன்னு கூட தெரியாது, என்ன பிராண்டுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் மொட்டையாக கார் வாங்கணும், கண்டிப்பாக வாங்க மாட்டேன். உனக்கு என்ன வேணுன்றது தெளிவாக இருந்தால் அது உனக்கு வந்தாடையே தெரியும். இப்போ நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வந்தால் ஒரு 5 கோடி ரூபா தரேன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு வேணும்? நாளைக்கு காலையில் 5 o'clock 7 மணிக்கு 5 o'clock என்னை வந்து மீட் பண்ணால் ஐ கிவ் யூ 5 crores, நோ இன்ட்ரெஸ்ட், நத்திங், ரீபே பண்ண தேவையில்லை. எத்தனை பேர் கை தூக்குறது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக கை தூக்குறது எப்படின்றது ஒரு ட்ரைனிங் இருக்குது. இன்னைக்கு காலையில் பல்லு விளக்கணும் மட்டும் கை தூக்கு. இன்னைக்கு காலையில் பல்லு விளக்கிருப்பீங்க, அவன் மட்டும் கை தூக்கு. கையை ஏண்டா தூக்கணும் அப்படின்ட்டு ஈகோஸ்டிக்கான ஆட்களாக இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கையை ஆடு சட்டு இவ்வளோடு தூக்குனீங்கன்னு வச்சுக்கேன், கொஞ்சோண்டு ஈகோ இருக்குன்னு இல்லை, கொஞ்சோண்டு விளக்கிருக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, அப்படி நீ பாதி தான் விளக்குறேன், நல்லா விளக்குனேன், பார்க்கலாமா கையை? ஆ ஓகே டாக்டர், இப்போ சொல்லுங்க. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு. இப்போ இதே ஆட்கள், இந்த கை தூக்கின ஆட்களுக்கு நான் வரேன். எத்தனை பேருக்கு ஆண்டர்பிரனர் ஆகும் ஆசை இருக்கு? கை தூக்கின அத்தனை பேருக்குமே ஆண்டர்பிரனர் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு மைண்ட் செட்டை பற்றி மட்டும் உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன். பல பேர் பணத்தை வெறும் லாட்ரி டிக்கெட் மாதிரி தான் பார்க்குறாங்க. சும்மாவே அவனா தரமாட்டானா, திடீர்னு எங்கேயாவது கீழே கிடந்துடாதா, திடீர்னு யாருன்னா அவனுக்கு உதவி பண்ணிட மாட்டானா இப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா You will not become entrepreneur. ஏன்னா உழைக்காம ஒரு ரூபா கூட வராது. You have to understand that. And one more thing. 5 கோடி ரூபா கொடுத்தா நீங்க உங்களில் பல பேர் iPhone 15 Pro Max வாங்கணும். ஒரு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு வேர்ல்டு டூர் கூப்பிட்டு போனோம், அவங்களுக்கு ஒரு 2 crores வரையும் நம்ம ஒரு வீடு வரையும் செட் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என் சிஸ்டர் இருக்காங்க, என் பிரதர் இருக்காங்க, என் மாமா ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஒரு 10 லட்சம், இப்படி ஒரு கணக்கு போடுவோம். எத்தனை பேர் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க மைண்டில் இன்னைக்கு வரையும்? ஏன்னா இதுதான் நம்ம. இப்போவும் சொல்கிறேன், தயவு தாட்சணை பாவம் கரிசனை இதெல்லாம் பார்த்தா நீ லைஃப்பில் விளங்கவே மாட்டேன். இப்போவும் சொல்கிறேன், ஏன்னா இதை பார்த்தோம்னா இன்னைக்கு நடுவில் இருக்கான், இல்லாதவனுக்கு ஈயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈன்னு சொல்லுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று ஆள் இருக்கு, அரசனும் ஆண்டியாவும் அப்படி புரியுதா? நம்ம ஈயை மட்டும் பார்க்காத, ஆளை பாரு, அரசனும் ஆண்டியாவும் நல்லா இருந்தவனை நடுத்துறைக்கு வருவான். நடுத்துறைக்கு வரும்போது தான் ஐயோ இல்லாதவனு கொடுத்துருக்கலாம், நம்மளை மதிக்காதவனு கொடுத்துருக்கூடாது, நன்றி இல்லாதவனு கொடுத்துருக்கூடாது, டிசர்விங் பீப்புளே இல்லாதவனுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கூடாதுன்னு அப்போ ஃபீல் பண்ணோம். இல்லாதவனுக்கு மட்டும்தான் ஈ சொல்லலாம், உன்னை வந்து இருக்கிறவனுக்கும் சேர்த்து பண்ண சொல்லு, உதவினா என்னன்னு தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் அடுத்தவனு போய் பண்ணு. ஊனா உழைப்பு, தானா தன்னம்பிக்கை, வீணா விடாமுயற்சி. உழைக்கவே முடியாது, தன்னம்பிக்கையே இல்லாமல் விடாமுயற்சியே இல்லாமல் ஒருத்தர் தூண்ட நிலைமையில் ரோட்ல எல்லாத்தையும் இழந்த நிலைமையில் ஒருத்தர் இருக்கானா, போய் உதவி பண்ணு. ஏன்னா சக மனிதன் நீ செய்ய வேண்டியது அதுதான், அவனால வேலை கொடுத்துறேன் தரிய வரீங்க. பாதி பேர் ரோட்ல பிச்சை எடுக்கிற அத்தனை பேரையுமே போய் கேட்குது, நான் ஒரு வேலை ஒருத்தர் செய்வேன். இவர் அப்படியே கலெக்டர் இவருக்கே வேலை இல்லாமல் தான் இருப்பார். இவர் வந்து அங்கே போயிட்டு டைலாக் அவனால் செய்ய முடியாது, அவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிராகரிக்கப்பட்டுருக்கடா. சில பேருக்கு மைண்ட் பிளாக் ஆகிடுச்சுடா, அவனோட தாட் ப்ராசஸ் மாறிடுச்சுடா. நீ போயிட்டு வேலை கொடுத்தவனெல்லாம் செஞ்சிட மாட்டான். இன்னும் வேலை கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆண்டப்பிரனர் ஆகணும்னு சொன்னாங்க கைத்துக்கும் மறுபடியும் நாளைக்கு ஒன்று ஃபேஸ் பண்ணுவேன். சார் இவனுக்கு வேலையே தெரில சார், இவன் சரியாகவே வேலை செய்ய மாட்டான் சார். அவனுக்கு சரியாக வேலை தெரிஞ்சு அவங்க கிட்ட என்ன வேலைக்கு வரப்படான், அவனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சு அவன் மோனர் ஆகிடுவானே, அவன் என் உங்ககிட்ட வேலைக்கு வரப்படான். சரியாக தெரியாமல் தான் வருவான், தப்பை எப்படி பண்ணிட்டு அவன் பிகினராக தான் இருப்பான். கற்றுக் கொடுக்குறது நீ தயாராக இருக்கிறியா, உன்ன மாதிரியே ஒருத்தனை கிரியேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறியா, அவனை மேலே தூக்கி வரணும்னு நினைக்கிறியா, இல்லை காலத்தில் லேபராக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஒருத்தனை கிரியேட் பண்ணுறவன் தான் லீடரே தவிர உபயோகப்படுத்துகிறவன் கிடையாது இல்லையா? நோ ஒன் இஸ் ஏடிஎம், யூ ஹேவ் டு கிரியேட். உன்ன மாதிரி இன்னொருத்தர ஒரு லீடர்னா என்ன தெரியுமா, ஒரு லீடரோட பிக்கெஸ்ட் குவாலிட்டி ஒன்லி எ குட் ஃபாலோவர் வில் பிகம் அ குட் லிசனர்.
Only a good follower will become a good listener. Only a good listener will become a good leader. As simple as that. This is the formula. நான் ஒரு ஃபாலோவர் எல்லாம் இருக்க மாட்டேன். மீட்டிங்க்கு ஆன் டைமுக்கு வர சொன்னால் லேட்டாக தான் வரும். ஆனால் மீட்டிங்க்கு முன்னாடியே பேனர் அடித்தோம் வந்தானா, முந்தின நாளே சேஷன் அரேஞ்ச் ஆயிருக்கா, கேமரா சொல்லியாச்சா, ஸ்நாக்ஸ் சொல்லியாச்சா, வந்துச்சா, அந்த பாக்ஸை எந்த காரில் ஏற்றிட்டு வரும், சரி ஆடியோ சொல்லியாச்சா, எல்லாத்தையும் ஒருத்த மைனர் இருப்பான் ஒரு டீமில். விதா ஈஸ் அ லீடர், ஈஸ் அ லீடர். அவன்தான் வந்து நாளைக்கோட தலைவன். கூப்பிட்டா வர்றதுக்கு 100 பேர் இருக்கான், கூப்பிட்டாமலே வரதான் தலைவன். நீங்கள் சொல்கிறேன் சார், மீட்டிங் என்னைக்கு எத்தனை மணிக்கு அப்படி கேட்டு கேட்டு வர்றதுக்கு 100 பேர் இருக்கான். ஆனால் மீட்டிங் நம்ம மீட்டிங் சார், நான் எடுத்து நடத்துகிறேன் சார், எதுக்கு எதனா வேலை இருக்கா சார், இந்த வாட்டி அதே என்ன வாலண்டியரே போடுங்க சார் அப்படி. இதெல்லாம் வந்து லீடர்ஷிப்போட குவாலிட்டி. ஒன்லி எ குட் ஃபாலோவர், யூ ஹேட் டு பீ எ ஃபாலோவர். சார் நான் நல்லா பேசுவேன், ஆனால் நல்ல கேபியா, ஏன்னா அடுத்தவன் பேசுறதை கேட்கறதுக்கு நீ தயாராக இல்லைன்னா நீ பேசும்போது எவன்டா கேட்பான். பேசுறது மட்டுமே உனக்கு ஆசை இருக்கு, கேட்கறதுக்கு ஆசை இருக்கா? கேட்டா தாண்டா அறிவு வளரும், நாலேஜ் வளரும், உன்னோட விஸ்டம் வளரும். விஸ்டம்னா ஞானம். இது எதுவுமே வளர்த்துக்கிறது யாரா, கண்டென்ட் மட்டும் படிச்சுட்டு வந்த எவன் வேணாலும் பேசலாமே சொல்லுங்க. பேச சொன்னா நான் பட்டு கண்டென்டே இல்லை, ஒரு சின்ன நோட்டு கூட அவனை விட்டு கூட இல்லாம அவன் பேசிட்டே இருப்பேன். நான் நிறைய நேரங்கள் உங்ககிட்ட எடுத்துக்கிறோம்ல. ஸோ லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். சக்சஸ் ஆகணும் எல்லாரும் ஆசை இருக்கு. இப்போ தான் வந்து செஷன் கூட போடலாம்னு இருக்கேன். சக்சஸ் ஆகணும் எல்லாருக்கும் ஆசை. ஏன் ஒரு சில பேர் மட்டும் சக்சஸ் ஆகாம போறாங்க? ஐ வாண்ட் ரீசன். என்னம்மா ஒன் பை ஒன் என்னடா? லேக் ஆஃப் டெடிகேஷன். ஓகே, கன்சிஸ்டன்டா இருக்க. சாரி ப்ரோ, கேமரா ரொம்ப க்ளோஸ்ல வந்து கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாங்க. பிளானிங்கே கிடையாது. வேற ஒரு சில முயற்சியாலே அது தோல்வி ஆயிடுது. வேற டெசிஷன் மேக்கிங் பின்னாடி ரோல. இதெல்லாம் தியேட்டர்ல ரொம்ப காஸ்ட்லியான சீட்டுமா சொல்லுங்க. ஆடிட்டோரியத்துக்கு தான் இது ஃப்ரண்ட் சீட்டு காசு வரும். ஓன் டெசிஷன் எடுத்து டிசிப்ளின். ஓகே ரைட்டு, ஏழு. அடுத்தது ஃபெயில் ஆனா அப்படி குவிட் பண்ணிடுவாங்க. வேற ரீசன்ஸ், பேஷியன்ஸ் இல்லாம. வேற ஃபர்ஸ்ட் டைமே ஒரு ட்ரை பண்ணி சீச்சி இந்த பழம் புளிக்கு நம்மளுக்கானது கிடையாது. ஓகே வேற கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஓகே வேற இன்செக்யூர்ட் ஃபீலிங், ரிஸ்க் எடுக்க மாட்டேன். மைக் பாஸ் பண்ணலாம், நான் அதை எப்பவுமே தேடுவேன், யார் மைக் பிரனஸ் அப்படின்னு தேடுவேன். இங்கே நான் சுற்றி பார்க்கும் போது யாருமே இல்லை. ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்லுங்க. யார் ஒருத்தருக்கு அவங்களுக்கு எனக்கு நான் சக்சஸ் வாங்கணும்னா எனக்கு நான் என்ன சக்சஸ் எனக்கு தெரியணும், எனக்கு அந்த சக்சஸ் என்னன்னு எனக்கு தெரியலனா என்னால கண்டிப்பா சக்சஸ் அடைய முடியாது. சோ அது வந்து விஷன், ஒரே வார்த்தையில சொல்லலாம், திஸ் இஸ் மை விஷன். இந்த விஷன் எனக்கு தெரியணும், தெரியல விஷன் இல்லாதவங்க தோத்துருவாங்க. வேற இருக்கு, யூ காட் சான்ஸ். வேற எசிஸ்டன்ஸ், அது இதெல்லாம் ஒரு மேட்டரா? எஸ் சார், அவமானத்தை தாங்கற இன்சல்ட் ஆனா நம்ம உடனே துவண்டுருவோம். ஓகே வேற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகே வேற. சோ இந்த மாதிரி சொல்ல சொன்னா லஞ்ச் முடிஞ்ச வரையும் சொல்லிருப்பீங்க தெரியுமா? சீரியஸா இப்படியே ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு ரீசனையும் சொல்லிட்டே இருப்பீங்க. ஓகே ஐ கன்க்ளூட் இட், ஃபார் சக்சஸ் ரீசன் டசன்ட் கம். நீ ஏன்டா தோத்த, அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கான். ஏன்டா செய்யல, அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கோம். அப்ப ரீசன் என்னதுன்னா புரியுதா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கான். ரீசன் சொல்றவன் எதுலையுமே தயாரா இருக்க மாட்டான், எதுலையுமே சக்சஸ் ஆக போறது. ஓகே, டோன்ட் ஃபைண்ட் ரீசன்ஸ், டோன்ட் ஃபைண்ட் எக்ஸ்கியூசஸ். ஏன் பண்ணல சார், இது மட்டும் எனக்கு பண்ணியிருந்தான், நான் மட்டும் கொஞ்சம் கலரா இருந்தேன், எனக்கு மட்டும் இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சான், நான் மட்டும் கொஞ்சம் ஹைட்டா இருந்தேன். என்ன பண்ணிருந்தேன் இருக்கோ அதுதான் இந்த சக்சஸுக்கு போகிற கிட்ட கிடையாது. எந்த உருவத்துல தான் சக்சஸ் ஆகும்,
சக்சஸுக்கு முகரக்கட்டையோ இல்லை இதுதான் லாங்குவேஜோ இதுதான் அவங்களோட குவாலிட்டிஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆயிரம் சொல்லலாம், கான்ஃபிடென்ஸ் வேணும், பேஷன்ஸ் இல்லாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒன்று சொல்லலாம், நோ நீட் ஆஃப் ஆல் தட். ஒரே ஒரு விஷயம் தான், வெரி வேணும். என்ன வேணும்? வெரி வேணும். கம்பெனிக் ரீசன் ஐ ஹேவ் டு டூ திஸ் which is your priority இன்னைக்கு ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், இல்ல லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் சக்சஸ், இந்த மாதிரி என்ன பேசினாலும் ஒரே ஒரு விஷயம் தான், either that is an option or this is your priority. இது உன்னோட ப்ரியாரிட்டி இருந்தா யாருக்காவது எதையும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனா இது ஆப்ஷனா இருந்தா இது இல்லைன்னா இன்னும் புரியுதா? இதை பண்ணலனாலும் பரவாயில்ல, because there's no sense of urgency at all. இத நான் பண்ணி ஆவணன்றது கட்டாயம் கிடையாது. ஒரு அத்லெட் விட வேகமா ஓடுற ஒருத்தர் இருக்கான், அவன் யாரா அப்படினா நாய் தோத்துறவன். பின்னாடி வேகமா நாய் தோத்திட்டு வரும்போது அவன் அத்லெட் விட வேகமா ஓடும். அவனுக்கு இல்ல இவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்குன்றது அவனுக்கு அப்பதான் தெரியும் என்ன ஓட முடியுது பாருங்க. When you show your full potential, you know that? When you show your full potential, it's very simple. When you are cornered, when you feel that you don't have any other way, enna na tappikke koodad, no escape is at all, ennala mudiyadhu, give up nu oru vishayam varum, illa na enna pannadhu theriyala, no source of income, no support from my parents, no relationship breakup, idha onnu onna enna vandu gaayapaduthite ovvoru edathil na avamana pottite irukkena, that time, I trust me, that time you'll show your full potential. Oru poonaiye neenga thorathittu poite iringa, andha poonaiye thorathittu pomona andha soothula poi muttum. இவ்வளோதான் இருக்கும், இதுக்கு மேலே என்னால் தப்பிக்க முடியாதான்னு சுற்றி சுற்றி தேடும். தேடும் போது ஒரு நிமிஷம் அது என்ன பண்ண தெரியுமா, அப்படி திரும்பி உனக்கு ஒரு முதுகை தூக்கி காட்டும். அப்படி அதுலையா ஏன்னா இதுக்கு மேலே தப்பிக்க முடியாதான், நீ என்ன பார்த்து இப்போ பயப்பட வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லிட்டு முதுகை தூக்கி காட்டும். முதுகு தூக்கி காட்டும்போது அந்த பூனை பார்த்தா நம்மளுக்கே மறந்து போகும். ஸோ அப்போ தான் வென் யூ கார்னர் you will show your full potential. என்னால இது முடியண்டா அப்படினு சொல்லிட்டு காட்டுவேன். அது வரையும் நாளைக்கு பாத்துக்கலாம், டயர்டா இருக்கேன். And when I call it, you will show your full potential. Now it's time for the keynote speaker Alfred Jones கிட்ட கேள்விகள் கேட்கணும்னா கேள்வி கேட்கலாம். இப்போ செஷன் குள்ள போறோம், கேட்கலாம். கேண்டே anything? Yeah, this side, mind runners. இத்தனை கேள்விகள் எல்லாரையும் போலாம். அட்மின் டீம் சார் 5 questions வரையும் போலாம். ஓகே, யா பிரதர். ஹலோ. ஹாய் சார், ஒரு சின்ன சிம்பிள் கேள்வி, பர்சனலாக கேட்கணும்னு தோணும், ரொம்ப நாள் இருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு லவ் ஃபெயிலியரானவங்க ஓகே, லவ் பண்ணுறவங்களாவது யாருக்காவது நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க? அதை பற்றி மட்டும் இல்லை, நிறைய நீங்கள் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் ரீசன் இந்த கேள்விக்கு இருக்குது. ஸோ நீங்கள் நான் பர்டிகுலராக பார்க்குற அந்த லவ்வாக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறீங்க, அந்த லவ்வில் நீங்கள் ஈடுபடாததுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? நீங்கள் லவ் லைஃபுக்குள்ளே போகாததுக்கு எதாவது ரீசன்ஸ் இருக்கா? இல்லை, நான் நிறைய பேர் லவ் பண்ணுறேன்ல, எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், நிறைய பேர் லவ் பண்ணுறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் கற்றுக்கிறேன். ஓகே, இப்போ எங்கள் அம்மாவை பிடிக்கும், எங்கள் என்னோடய சாண்டி என்னோடய நாய்க்குட்டியை பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே லவ் பண்ணுறேன். ஓகே, என்னோடய லவ் ஒவ்வொருத்தருக்கிட்ட மட்டும் கொடுத்து வேஸ்ட் பண்ண வரும்ல. இல்லை, நல்ல கேள்வி, ரொம்ப பர்சனல் கேள்வியா, அதனால தான் நான் இந்த மாதிரி சர்க்காஸ்டிக்காக பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்னென்னா, ஒரு இதோட கிளைமேக்ஸ் எனக்கு தெரியும், அதனால் நான் படத்தோட ட்ரெய்லரோடு முடிச்சுக்கிறேன். சார், எனக்கு ஒரு பிரின்சிபல் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கேட்குற ஒரு சாரினால நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன் ஹூ யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் சாரி. எல்லாரையும் நீங்கள் மதிக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாரும் நீங்கள் ப்ளீஸ் பண்ணிட்டு வாழணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிள், என் கூட யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு போடணும். அது அவன் வந்து சார் நான் உங்கள் கூட தான் சர்வ் பண்ணேன், லூஸ் பண்ணேன் போட அப்படின்னு நான் முடிவு போடணும். புரியுதா?
நான் என்னை விட்டு யாரும் போக மாட்டாங்க. இப்போ அவனை விட்டு எல்லாரும் போயிட்டு யாரும் போகல, நான் தான் துரத்தி விட்டுருக்கேன். இல்லையா, அந்த ஒரு ஆட்டிடியூடு இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கே சாரி கேட்டினேன் தான் வச்சிக்கலேன், என்ன பண்ணுவான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க பாரு, அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபேமஸ் ஆகாத வரையும் வீட்டில் இருக்கிறவங்கிட்டலாம் பேச்சு வாங்குவீங்க, ஃபேமஸ் ஆகிட்டுன்னா ரோட்டில் போகிறவரங்கிட்டலாம் பேச்சு வாங்குவீங்க. சொல்லுங்க சார். குட் மார்னிங், நேம் இஸ் சுரேஷ் ஃப்ரம் ஏஎம்இ காலேஜ் ஆஃப் ஸ்கூல். நார்மலாக ஒரு கேள்வி யா இருக்காது இது, மேபி உங்கள் லைஃப்பில் சப்போஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் பீப்புள் ஹாப்பியாக தான் இருக்கீங்க, பட் ஆனால் உங்களுக்கு எப்பயாவது ஒரு வாட்டி என்னடா ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஃபீலிங், ஒரு லோன்லினஸ் மாதிரி வச்சுருக்கோம். பட் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் பீப்புள் உங்களை சுற்றி சுற்றி இருக்காங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, ஆனாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாக்குறாங்க இங்கே இங்கே வேணாம் நம்ம அங்கே போவோம். ஏன்னா இன்னைக்கு எப்படின்னா ஆட்கள் எனக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ரங்கநாதன் தேர்வு பிடிக்காமல் இருந்தது, இன்னைக்கு மக்கள் இருந்தால் தான் பிடிக்குது. அப்போ என் தனிமையை நான் வெறுத்துருக்கல, அந்த தனிமை எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஐ லவ் பீப்புள் நவ். இங்கே பணம் சம்பாதிப்பதை விட மனிதர்களை சம்பாதிப்பது மிக மிக முக்கியம். நம்ம எவ்வளோ பணம் வேணால் சம்பாதிக்கலாம், நம்ம மனிதர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே சார், ஐ நாட் மோட்டிவேட்டிங் யூ பீப்புள், ஐம் ஜஸ்ட் டாக்கிங் டு மைஸ். நான் என்னோட மனசாட்சிக்கிட்ட நான் தனியாக உள்ளுக்குள்ளே இருக்கேன்ல, அவங்ககிட்ட பேசுன்னு இருக்கேன். ப்ளீஸ் சார், ஜஸ்ட் சார் ஒரு விஷயம், இப்போ ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வர மாதிரி சார், லைக் ஹெசிடண்டாகவே இருக்கும். ஓகே சார், கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணாங்க கொடுக்குற சேர்க்கை சேர்க்கை இல்லை, அது கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் வைப்ஸ் தான். சி ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் வைப்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, அந்த ஆரம்பிக்கும் போதே அது முடியுது அப்படின்னா because of the vibes what you are surrounded with, adha base pri da ungalku oru vishayam nadakkum. avan manasukulleye kettadhu nenachite irukkaranna ungalku adu nadathi kaattadhu. Okay, be the positive people, nalla oru thought process oda irukkaranga, neenga ungaloda valarchiya paathu sandosham padra makkaloda sera aarambinga. Okay, appo ungala like minded people oda neenga mingala irukla. Secret of success na enna ketta adha, sila pera cut panni utta life la develop aiduva. Okay, sila pera irukkira varaiku nee develop aagum. எஸ், நித்திக் எஸ், யா அவ்வளோதானா, அஞ்சு கேள்வி முடிஞ்சிச்சா? யாருக்காவது லாஸ்ட் ஒன் சார்? சார் அங்கே, ஆ வாமா மைக்கு அப்படியே தூக்கி போடுங்க. ஒரு கதவுக்கு உள்ளேயும் தாப்பால் இருக்கு, வெளியும் தாப்பால் இருக்கு, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இல்லாத டைம்ல நீ உள்ள போயிடாத அப்படின்னு அர்த்தம், நான் உள்ள இருக்கிற டைம்ல என்னை கேட்காம உள்ள வந்துடாதன்னு அர்த்தம். புரியுதா?
அந்த மாதிரி தான் உங்களோட கேரக்டர். தபா இது எனக்கு பிடிச்சது, என்னை மீறி நான் வந்து எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்கணும். ஐ நீட் மை ஓன் ஸ்பேஸ். ஓகே, நீங்களாம் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தோன்னா லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் முடிஞ்சிச்சா? ஓகே, உங்களுக்கு வரவே இல்லையா? கேளுங்க, சத்தமாக கேளுங்க. ஒருத்தர் உங்களோட ஷோ யோ ஃபுல் பொட்டன்ஷியல் தான். அந்த க்வெஸ்சன் கேக்குற வந்து கான்ஃபிடன்ஸ் இல்ல. சோ வந்து அது வந்து பில்லப் பில் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? பப்ளிக் போ வந்து உங்ககிட்ட ஒரு பயம் இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து கரெக்ட்டா கேக்குறதா இல்லன்னு தெரியல. சோ அந்த ஃபியர் போறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபியர் இல்ல வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல, இப்ப எனக்கு கூட ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறும்போது அந்த டைம்ல தான் சுச்சு வரும். ஓகே, சீரியஸா சொல்றேன். இப்ப அப்படியே பயங்கரமா ஒரு ஸ்டேஜ் ஏறி பேசறவங்கன்றதால எல்லா ஸ்டேஜிலும் சூப்பரா பேசறல கிடையாது. போன ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு படபடன்னு இருக்கும், உடனே மைக்கை கொடுத்துருவாங்கன்னு தோணும். இந்த பேக்கெட் உள்ள எதுக்கு வச்சுக்கிறேன்னா, அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், கையெல்லாம் இருக்கும். சரி, இதெல்லாம் என்னோடய பாடி லாங்குவேஜ் நீங்கள் நினைப்பீங்க. எனக்கும் அப்பப்போ நர்வஸ் ஆகும், ஷிவர் ஆகும், எவரி எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். ஓகே, இடகுறமாக கேள்வி கேட்பானுங்க, இதுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் இருக்கும். நித்தி மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு யூ சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி, இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்டு ஃபியர்லாம் வந்து நம்மளுக்குள்ளேயே எப்பவுமே ட்ராவல் ஆகும். அவர் சீக்கிரம் போயிடாது. பயம் வேணா சில விஷயத்த சரியா பண்ண மாட்டோம், அதுக்காவது பயம் இருக்கணும். ஓகே, ஸோ இது நம்ம கடைசி ஒண்ணு. ஓகே, என்னம்மா மாதங்கி ஜேபியா? ஆனா இங்க வந்தோட ஃப்ரீயா இருப்பீங்களா? அங்க ஜேபியா இருந்து இப்ப தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்களா? இந்த உலகத்தை பார்த்துருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி. ஆ, இந்த முட்டையை உடச்சிட்டு இந்த கோழி கொஞ்சம் வரங்க பாரு, அந்த மாதிரி என்ன பார்க்க முடியுது உங்களை? ஆ சொல்லுங்க. ஆ, ஐ ஏட் வே ஐ எம் இஸ் ஆஸ் பிளஸ், பிகாஸ் இஃப் யூ லவ் வே யூ ஆர் யூ வில் ஃபீல் த கம்ஃபர்ட் ஜோன். இது இங்கே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப சொகுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருப்பேன். டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன், ஹேட் வே யூ ஆர். ஓகே, டூ வாட் யூ லவ், அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டோன்ட் டூ தட் லவ், டோன்ட் டூ வாட் யூ லவ். அங்கேருந்து வெளியே வந்துடு. நீ வெளியே வராமல் அங்கே உள்ளே இருந்தனா உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. மக்களை சந்திங்க, ஒரு கோல்ட் ட்ரிங்க்ஸை எடுத்துங்க, டிரைவிங் போங்க, உங்களுக்கு சாப்பிடணும் தெரிஞ்சு சாப்பிடுங்க, புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் டம்பாகி ஒரு ஓரத்தில் போய் உக்காந்துட்டீங்கன்னா இது உங்களை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இந்த ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயம் நெகட்டிவ் வைப்ஸாக உள்ளுக்குள்ளே சுழற்சிட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெவர் டூ தட். இப்போவும் சொல்கிறேன், அந்த நாயங்களும் எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருக்கோம். சரௌண்டிங்கில் என்ன சொல்லுவான், அடுத்த என்ன சொல்லுவான், சொசைட்டி என்ன சொல்லுவோம், ஒருத்தனும் அடுத்த நாள் சோத்துக்கு வர மாட்டான். ஓகேடா, இது எது லீகல் எது இல்லீகல் சட்டம் பேசுகிற இந்த சட்டத்துறை கூட உனக்கு வாழ வைக்கிறதுக்கு சட்டம் கிடையாது. சூசைட் அட்டம் பண்ணால் சட்டம் வரும். ஓகே, நல்லா வாழ்ந்துருக்கிறான் இவனை, நல்லா வாழ வைக்கிறதுனா சட்டம் கிடையாது. நீ சூசைட் அட்டம் பண்ணனா உன் மேலே ஒரு கேஸ். கேட்டால் நானே சாக போகிறேன், என் மேலே ஒரு கேஸ் வரையும், புரியுதா? வாழ வைக்கிறதுக்கு இங்கே சட்டம் கூட உதவும். அந்த மாதிரி லீஸ் மோதல் ஆஃப் திஸ் சொசைட்டி, திஸ் சொசைட்டி ஹேவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் புல்ஷிட்ஸ். உன் மேலே ஒவ்வொரு விஷயத்தை திணிச்சுட்டு இருக்கான், இதுதான் சரி இதுதான் தவறு. என்கிட்ட ஒரு சில பேர் கேட்பாங்க, How to identify fake friends? Hey, நீயே ஒருத்தனுக்கு ஃபேக் தான்டா, நீயே ஒருத்தனுக்கு ஃபேக் தான். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேற எதனா பிசினஸ் பண்ணுறோமா? இல்லையா? You can't satisfy everyone. Try to be you. பிடிச்சா ஏறி பிடிக்கலாம் போட அப்படின்றது, அவ்வளோதான். சில பேர் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறானா, ஆமாடான்னு சொல்லு. என்னன்னா ஒருத்தன் வந்து பொறுக்கினா கேவலமா இருக்கு, கால் மீ பொம்பளை பொறுக்கிட்டு போட. ஆமால இந்த உலகம் புறம் பேசிட்டே இருக்கும், புறம் பேசுறத கேட்டு கேட்டு மறுத்து போயிடு. ஆமான்னு சொன்ன என்ன அடுத்த அடுத்த முதல் என்ன வரப்போது? நீ யாரையும் வச்சுக்கிறீமா? நாலு பேர் வச்சுக்கிறேன், என்ன பண்ணுவது? சொல்லி நீ சரியானவன் சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட வாதாடி, ஏன்னா நீ தப்பானவன் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அவன் கிட்ட போயிட்டு, சரி நான் சரி சார் சரினா நூறு வாட்டி பண்றான்னாலும் நீ தப்பானாலும் தெரியும். ஏன் டைம் வேஸ்ட் பண்ற லூசு பையன் கிட்ட?
Okay, live your life. Wishing all the best. Thank you. Thank you so much, sir. Thank you so much, sir. கண்டிப்பாக வந்து ஒரு கோ டூ பர்சனாக நீங்கள் வந்து இங்கே இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்கிறீங்க. உங்களோட வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் பேசுகிற எல்லா ஸ்பீச்சஸ் அண்ட் மீடியாவில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து இட் இஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஈஸியாக போய் சேருது. கண்டிப்பாக நாங்கள் டவுனாக இருக்கும் போதெல்லாம் உங்களோட வீடியோஸ் தான் எடுத்து பார்த்து அப்படி எனர்ஜி எடுத்துக்கிறோம். ஸோ யூ ஆர் டூயிங் கிரேட் திங்ஸ் சார். நீங்கள் ஒரு வீடியோ போடுறதுக்கு நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகுது. அண்ட் இப்போயும் வந்து ரொம்ப யதார்த்தமாக இட் இஸ் ஸோ ரியலிஸ்டிக் அண்ட் நீங்கள் அப்படி சொல்கிறதா இட் இஸ் directly going into our mind. So thank you so much for doing it. And inga innikku unga time koduthu neenga vandadhukku romba thank you. A round of applause for our speaker Dr. Alfred Jones. So yes, moving forward, we have Rotaract Ganesh Rajendran, conference co-secretary, to deliver the vote of thanks. Ladies and gentlemen, please join me in extending an heartfelt thank you to Dr. Alfred Jones for his incredible inspiring words today. Your passion, wisdom and enthusiasm have left an indelible mark on all of us. We are truly grateful for the valuable insights you shared, which will undoubtedly empower us to strive for greatness. Thank you, sir, for your impactful message and for igniting the fire within us. We look forward to carrying your words with us as we embark on our journey ahead. I would also like to thank Protractor Past President Dinesh Kumar, the DRR Special Representative, Protractor Mauni Aishwarya, Co-Secretary, Protractor Past President Niranjana, District Protract Secretary for the year, for joining us on the dais. Once again, let's give a round of applause to Dr. Alfred Jones. Thank you. So let us hear it one more time for a speaker, please. Romba pudichirukku. So yes, inga oru pakkam pora nama speaker endha alavukku nama theya vanga member gala aagirukkaanga appadiyirukkaanga. So request the core team to please join us soon. Once again, sir. So, man of words, ரொம்ப நிறைய பவர் கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாருக்கும்.